அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாஹித் ரெசிபி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச சாக்கோஸ் ஃபலூடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாக்கோஸ் ஃபலூடா செய்கிறதுக்கு ஒரு கப் சாக்கோஸ் எடுத்திருக்கேன். அதை மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஜூஸ் கிளாஸில் ஒரு ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். அது கூட நம்ம பவுடர் பண்ண சாக்கோஸ் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்ல சில்லுன்ற ஃப்ரெஷ் க்ரீமில் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் ஃப்ரூட் ஜாம் சேர்த்துக்கலாம். இந்த சாக்கோஸ் ஃபலூடா ரொம்பவே சிம்பிளான ரிச்சான டேஸ்டோடு இருக்கும். இது கூட 1.5 ஸ்பூன் ஜப்ஜா விதை சேர்த்துக்கலாம். நல்லா ஊற வச்சுருக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெண்ணிலா ஃப்ளேவர், வேறு எந்த ஃப்ளேவர் வேணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் சாக்கோஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். திரும்பவும் நம்ம டூட்டி ஃப்ரூட்டி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட துருகின சாக்லேட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் துருகின சாக்லேட் மெல்ட் ஆகிடுச்சு, இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட திரும்பவும் ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். இது மேலே சாக்லேட் சிரப் ஊற்றிக்கலாம். சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க கொஞ்சம் நிறையவே சாக்லேட் சிரப் ஊற்றிக்கலாம். இது கூட ஃபைனலாக ஓரியோ பிஸ்கட் ஒன்று ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம். குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால் கொஞ்சம் லைட்டாக ஃபைனல் டச் கொடுக்குறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. சம்மர் டைமில் செஞ்சு தந்தால் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட சாக்கோஸ் ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக ரிச்சான டேஸ்ட்டோடு செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.